மனதுக்கு செய்தவராம் வடிவேல் குமாரனை மணந்தால் நாளாம் உண்டாகுமே எனதன்னம்மே மணந்தால் நாளாம் உண்டாகுமே குயில் மயில்கள் கூவுமிடம் குமரேசர் கோபுரம் கோடி வண்டுகள் பொன்னால் சிகரமே எனதன்னம்மே கோடி வண்டுகள் பொன்னால் சிகரமே மக்களே வணக்கம். நான் ஜெகன், சேனல் ஃபோர் தமிழுக்காக. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டு கலாச்சார பாடல்கள். வந்து கொங்கு நாட்டு பகுதியில் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குதுன்னே சொல்லலாம். அப்படி தமிழகத்தில் கொங்கு நாட்டு பகுதியில் பிரசித்தி பெற்ற கொங்கு நாட்டு கும்மி ஆட்ட பாடல்கள், அண்ணன்மார் கதை பாடல்கள், காத்தவராய கும்மி, பவளக்குடி கும்மி, இப்படி பல பாடல்களை வந்து இந்த பகுதியில் உள்ள நாட்டுப்புற பல்வேறு கலைஞர்கள் பாடிட்டு வர்றாங்க. அதில் சிறப்பு வாய்ந்த கலைஞரான வலசுபாளையம் மகாலிங்கம் சார் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவங்கக்கிட்ட இந்த கும்மி ஆட்ட பாடல்களை பற்றி சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம பகுதிக்கு உண்டான அந்த கலாச்சார பாடல்களை பற்றி நம்மளோட நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க சார். அதாவது இந்த கொங்கு பகுதியிலே மிக பிரசித்தி பெற்ற விழாக்களிலெல்லாம் பொழுதுபோக்குக்காகவும் அல்லது மக்கள் சந்தோஷப்படுவதற்காகவும் பாடக்கூடிய பாடல்களிலே வள்ளி கும்மி ஒன்று, மற்றொரு பவளக்குடி கும்மி, காத்தவராயன் கும்மி, மீண்டும் கோவலன் கும்மி என்று இப்படி நாலஞ்சு வகையான கும்மி பாடல்களை அந்தந்த பகுதிக்கு தகுந்தாற்போல் மக்கள் பாடுகிறார்கள். அதில் முருகனை பற்றி, முருகன் வந்து வள்ளியை எப்படி திருமணம் செய்தார் என்பதை பற்றிய பாடலை தான் வள்ளி கும்மியாக நாங்கள் அந்த கதையை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறோம். அதாவது வள்ளி எப்படி பிறந்தால், வள்ளி வளர்ந்த விதம் எப்படி, வள்ளியை திருமணம் செய்வதற்காக முருகன் வந்து என்னென்ன வேடங்கள் பூண்டு வந்தார், முதலிலே வேடுவனாகவும் மற்றும் இரண்டாவதாக வளையில் விற்கும் செட்டியார் போலே அந்த பரணருகே வந்து காணகத்திலே வந்தும், மூன்றாவதாக கிழவரை போல் தள்ளாடிய கிழவனை போல் வடிவெடுத்து அந்த வள்ளியை மனம் செய்தார். இதையெல்லாம் எடுத்து விரிவாக எடுத்து மக்களிடையே கொண்டு வந்து சேர்ப்பது தான் அந்த கும்மியாட்டக்கலை. அதேபோல் பவளக்குடி கும்மி என்பது, பவளக்குடி கும்மி பவளக்குடி அள்ளி மதுரை ஆளக்கூடிய அள்ளி, ஆயிரம் பாண்டியருக்கு ஆணுமவள் பெண்ணுமாளாக வாழ்ந்து கொண்ட அள்ளி மகாராணி வந்து அவளோட கணவர் அர்ஜுனன், அர்ஜுனருக்கும் அள்ளிக்கும் திருமணம் வைந்து ஒரு மகன் ஒன்று பிறக்கிறான். அந்த மகனுக்கு தேரோட்டி விளையாடுவதற்காக மைந்தரிடத்திலே தேரோட்டி விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது குழந்தைகள் ஒன்று கொண்டு சண்டை கட்டி இது பவளத்தேரா என்று கேட்டதுக்காக ஒரு கோபத்திலே அள்ளியோட மகனாகிட்டது, அதனால் சென்று அள்ளியிடம் முறையிடுறேன், எனக்கு பவள ரதம் கொண்டு வந்து கொடுத்தால்தான் நான் விளையாடப் போவேன் என்று சொல்லி தாயிடத்திலே போராடுகிறான். தாயோ அதுக்கு அந்த பவளம் எங்கே இருக்கிறது, இதையெல்லாம் மந்திரிமார்களை அழைத்து பவளத்தை போய் எடுக்கவேன், பவள வனம் தேடி போய் பவளத்தை எடுக்க வேண்டும். அதற்கு அர்ஜுன மகாராசாவை வரவழைத்து அர்ஜுன மகாராசா சென்று அந்த பவள வனத்திலே பவளம் எடுத்து கொண்டு வருகிறார். இதற்கிடையிலே பவளக்குடி, சுபித்திரை என்று அள்ளி மூன்று மனைவிமாருடன் ஒன்றுக்கொன்று இடைவிடாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அர்ஜுன மகாராசை பற்றித்தான் பவளரதத்தை எப்படி கொண்டு வந்து கொடுத்து பலனுக்கு பவளரதம் சேர்த்தார் என்பதுதான் பவளக்குடி கும்மியிலுடன கரு. அதேபோல் காத்தவராய் என் கும்மி மேற்கு பகுதியான பொள்ளாச்சி புறவளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய கதை. கோவலன் கும்மியும் அதை பெரும்பதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே பாடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பாடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கொங்கு மண்ணிலே பிரசித்தி பெற்ற பாடல் என்று சொன்னால் அன்னமார் சாமி பாடல். பொன்னர் சங்கர் வீரப்பூரிலே பொன்னர் சங்கர் வீரமாக வாழ்ந்து அந்த பொன்னிவள நாட்டை ஆண்டு வீரப்பூரிலே வந்து மடிந்து தெய்வங்களாக காவல் காத்து கொண்டிருக்கிற அவளுடைய கதை. அந்த கதை எல்லா கோவில்களிலும் பெரும்பாலும் அன்னமார் கோவிலிலெல்லாம் விசேஷங்களில் சிவராத்திரி அன்று பூஜைகள் எல்லாம் இரவு நடந்து வெடிக்கால நேரத்திலே படுகளம் விழுக்காட்டி படுகளத்தை எழுப்பி தங்கால் கொண்டு தீர்த்து கொண்டு படுகளத்தை எழுப்பி இதை வருஷ வருஷம் எல்லா கோயிலிலும் செய்வார்கள் கிராம பகுதியில். அதேபோல் ஊருக்குள்ளேயும் இதை வந்து மிக விரிவாக எடுத்து படிப்பதற்காக கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாத காலம் அல்லது 48 நாட்கள் படித்து அந்த ஊரிலே படுகளம் போட்டு அந்த கதையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் படித்து படுகளம் போட்டு எழுப்புவார்கள். இப்படியெல்லாம் நமது பகுதியிலே ஒரு இந்த கொங்கு பகுதியிலே சிறப்பான பல கலைகள் இருக்கிறது. இதுபோக பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி தை மாதம் பௌர்ணமி என்று
நிலா பிள்ளைக்கு சேறு எடுப்பார், சோறு சாப்பாடு எடுப்பார், சோறு எடுப்பார்னு சொல்லுவார். நிலா பிள்ளைக்கு அதை கும்மி அடித்து இது பண்ணுவார்கள். அது வந்து பெண்கள் அந்த வட்ட கும்மியாக அடித்து கொண்டிருந்தார்கள். இப்போ காலப்போக்கில் மருவி அந்த வள்ளிகுமி பவளக்குடி கும்மியிலேயே பெண்கள் ஆடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு முயற்சி மாற்றம். இப்படி இந்த பகுதியிலே இவ்வளவு நல்ல நல்ல விழாக்கள் எல்லாம் இந்த கொங்குமணியிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்காக இந்த வள்ளி கும்மியில அதை வள்ளி கும்மியோட சிறப்பை சொல்ற மாதிரி ஒரு பாடலும், அப்புறம் பவளக்குடிய அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன பாடல், ஒரு ரெண்டு வரி மட்டும். மனது கீசைந்தவராம் வடிவேல் குமாரனை மணந்தால் நாளாம் உண்டாகுமே, எனதன்னம்மே மணந்தால் நாளாம் உண்டாகுமே. குயில் மயில்கள் கூவுமிடம் குமரேசர் கோபுரம், கோடி வண்டுகள் பொன்னால் சிகரமே, எனதன்னம்மே கோடி வண்டுகள் பொன்னால் சிகரமே. இது வந்து வள்ளிகுமியிலே நாரதர் இடத்திலே, நாரதர் வந்து வள்ளி இடத்திலே சொல்லக்கூடிய ஒரு பாடல். நீ போய் கல்யாணம் செய்து கொள், இந்த கானகத்திலே கிளிமிரட்டி வேட்டையாடி கொண்டிருப்பதை விட சென்று தென்பழனியிலே இருக்கக்கூடிய முருகரை திருமணம் செய்து கொண்டால் இன்னும் நமக்கு சேமமே என்று சொல்லக்கூடிய. பாலில் தலை முழுகும் பழனி மலை நாதனை பாவையனி மணந்து கொள்ளம்மா, எனதன்னம்மே பாவையனி மணந்து கொள்ளம்மா என்று பாடக்கூடிய பாடல். அதேபோல் பவளக்குடியிலே அதாவது மைந்தன் தேர் ஓட்டி, மைந்தன் வந்து தேர் ஓட்டு தேர் ஓட்டி விளையாடி கொண்டு வந்து தேர் உடைந்து விட்டு பவளத்தேர் கேட்குவதற்காக தாயிடம் வந்து அழுது முறை செய்து புலம்பும் போது, அன்றாடும் மன்னிதி நம்போல் நானும் ஆயிரம் பேர் தோழருடன் ஆடாட்டம் ஆட சென்றிருந்தேன் அங்கோர் அதிசயம் மேதோணுச்சம்மா, கண்டகாதிசயத்தை நீயும் கண்மணியே சொல்லுமாடா, கட கண்மணியே சொல்வாயடா, நல்ல இன்பமுள்ள என் மகனே, அம்மம் மாணிக்கத்தேர் தந்தாரம்மா, நல்ல மதுரையாளும் என் பாட்டன், நான் மாணிக்கத்தேரோட்டியல்லோ நானும் மதுரை விளையாடி வந்தேன். எப்படி தேர் ஓட்டி கொண்டு வந்ததை பற்றி பாடும்போது, நட பாண்டியன் நாட்டினிலே நல்ல பயிரில்ல பாவாளம்மாதை, நட பயிரில்ல பாவாளம்மாதை, நீயோ பாலகனே கேட்கலம்மா, அம்மா சோதி பிரகாசம் போல் நல்ல புழங்கும் வந்த பாவாளத்தேரை, எனக்கு எந்த விதமானாலும் தாயே தந்திடுமா பாவாளாரதம் என்று பவளத்தை பாவாளத்தேரைக்கு வந்து கேட்கிறார்கள். சார், அது போக இந்த உடுக்கை பாடலுக்கு இந்த பகுதியில் நிறைய சாமி பாடல்களுக்கும் கதை பாடல்களுக்கும் உடுக்கையை பயன்படுத்தி நிறைய பாடல்கள் இந்த பகுதியில் பாடப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த உடுக்கை வாத்தியத்தை எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்த? இந்த உடுக்கை பாடல் என்பது நமது தமிழர்களின் முன்னோர் இசைக்கருவியில் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது ஒரு மிகப்பெரிய சப்தத்தை அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. உரிமை என்று சொல்வார்களே, உரிமை பழங்கால கருவி. அதே போல் கொம்பு என்று சொல்வார்கள், அதுவும் பழங்கால கருவி. அதேபோல் இந்த பறை, அதுபோல் உடுக்கை, இதெல்லாம் வந்து பழங்கால வாத்தியம். சின்ன வாத்தியமாக இருந்தாலும் எளிமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு நம்மளோட உணர்வுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அதிலே இந்த உடுக்கை என்பது எளிமையாக நம்மளே வாசித்து நம்மளே ஒரு அஞ்சாறு பேர் தேவையில்லை, நம்மளே அதை சேர்ந்த வாத்தியத்தை இசைத்து கொண்டும் பாடலை பாடலாம். அப்படி ஒரு எளிமையான கருவி என்பதால் அதை நாங்கள் பயன்படுத்தி இந்த பகுதியிலும் பாடி. சார், எனக்கு இப்போ அண்ணன்மார் கதை பாடலில் அது புகழ்ந்து பாடுற மாதிரி ஏதாவது சின்ன கதை பாட்டு இருந்தா ஒரு ரெண்டு வரி. அண்ணர் ரெண்டு பேர் சொன்னா கழுத புள்ள வாய்மூடு, பொண்ணு ரெண்டு பேர் சொன்னா பிறந்த புள்ள வாய்மூடு, காகம் பறகாது கருக்குருவி நாடாது சிட்டு பறகாது சிவகாட நாடாது. அப்படி ஆண்டு கொண்டு வரும்போது ஏழைக்கு எஞ்சாமி தரும் மதுரே, எது போர்க்கோ ஆமாங்கில வரசு, பஞ்சாக்கி ஆமா பால் கூடங்கோ, படையருக்கோ எஞ்சாமி இளவரசு. அப்படி அந்த மாதிரி இன்னும் ஒருங்க நேரம் இதை பற்றி பாடலாம். மற்ற பகுதிகளில் இப்போ ஒரு கதை பாடல்னு எடுத்துட்டா ஒரு ஒரு மணி நேரம்
அதிகபட்சமாக 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த கதைப்பாடல்களில் விடிய விடிய ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து பாடுறீங்க, அது எப்படி முடியுது இந்த மக்களால்? ஏன்னா வந்து மற்ற எந்த வாத்திய கருவிகளும் இல்லாமல் ஓய்வு இல்லாமலும் தொடர்ந்து பாடுறீங்க, உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படாதா? இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பங்கேற்கிறீங்க, இவ்வளவு நீண்ட நேரம் வந்து பாடக்கூடிய பாடலாக இந்த கொங்கு பகுதியில் மட்டும்தான் பார்க்க முடியுது, அதை பற்றி இந்த அனுமார் கதையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட்டு இரவு 9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட வெடியால் 5 மணி 6 மணி ஆயிரும், 6 மணி படுகளை எழுந்திரிக்கிற லேட்டான 6 மணி. இதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ இதில் ஒன்று சிறப்பு என்னென்னா, இதில் நாங்கள் மைக்கே எல்லாம் பாடுவோம், மைக்கே எல்லாம் 1 கிலோமீட்டர் சுற்றளவு கேட்குற அளவுக்கு எங்களால் அந்த வாய்ஸு, அது வந்து எங்களுக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பழக்கம். அந்த அதை தொடர்ந்து நானெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 97 வருஷம் 94 நான் அந்த பாடல் 27 வருஷம் பயிற்சி இருக்கங்காட்டியும் அந்த அனுபவத்தை வைத்து நாங்கள் எப்படி பாடிக்கொண்டிருக்கிறோம், அது ஒரு மிகப்பெரிய எங்களிடத்துல ஒரு சிறப்பு. ஏன்னா எந்த மைக்கு எதுவுமே இல்லாமல் நாங்கள் பாடுவோம், தொடர்ச்சியாக சோர்வு இல்லாமல் அப்படியே கொண்டு வந்துடுவோம். அதே சரி, இப்போ இந்த கலையை வந்து இந்த கலை பாடல்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கான என்ன முயற்சிகள்லாம் ஈடுபட்டுருக்கிறீங்க? தற்போது நாங்கள்லாம் படிக்கிற போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்கார்டுங்கிறது எதுவுமே இருக்காது, எங்களுக்கு எந்த ஆவணமுமே கிடையாது, எல்லா இதுக்கும் ஒரு ஆவணம் இருக்கிறது, பவளக்கொடி குவினா ஒரு ஆவணம் இருக்கிறது, பள்ளி குவினா ஒரு ஆவணம் இருக்கிறது, ஆனால் அன்னம்மார் கதைக்கு மட்டும் ஏதோ ஒரு ரெக்கார்டாக எதுவும் இல்லை. அப்படி செவி வழியாகத்தான் நான் கேட்டே உள்ளுக்குள்ள அந்த பாடலை எல்லாம் நாங்கள் படித்து கொண்டோம். இப்போ தற்போதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பாடலை பாடினா அப்போவே டக்குன்னு அதை ரெக்கார்டு போட்டு எடுத்துக்கிறாங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள். நாங்கள்லாம் 6 மாதக்கணக்கு 1 வருஷம் 2 வருஷம்லாம் பாட்டு பழகணும் அந்த மாதிரி பாட்டு. ஏன்னா நம்ம லென்த்து நம்ம பெரியவங்க இல்லாமல் நம்மளால் தனியாக செய்ய முடியாது. இப்போல்லாம் அப்படிலாம் ஓரளவுக்கு ரெக்கார்டில் மனப்பாடங்கள் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து நானே என்னோடய பழக்கத்தில் நான் ஒரு 2 டீம் பழக்கி வச்சுக்கிறேன், ஒரு 10 பேர் பக்கமாக பழக்கி வைக்கிறாங்க. அவங்களும் எல்லாமே நல்லா படித்த பசங்க, அந்த பிஇ இன்ஜினியரிங் முடித்த பசங்களே எல்லாம் வந்து பாடுறாங்க. இப்போ மீண்டும் ஒரு இந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு மேலாக இந்த கலையிலே அதிகமாக ஈடுபாடோடு மாணவர்கள் பயணித்து வருகிறார்கள். இந்த கலை இன்னும் பல தளங்களுக்கு கொண்டு செல்வார்கள் இசை வடிவிலே, அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த குறிப்பாக இந்த கும்மி ஆட்டத்தில் அடவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்ட முறைகள் வந்து நிறைய வித்தியாசப்படுது, புது புது ஆட்ட முறைகளும் வந்து, அது இந்த பகுதிக்கு உண்டான சிறப்புகளை ஒன்றாக பார்க்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆட்டம் எப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு 10 கொடுத்த ஆசிரியர்கள் பழையங்காலத்து ஆட்டத்தில் அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் ஆட்டத்தை பழக்கியிருந்தாங்க. நாங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு அது எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தப்போ அந்த ஆட்டத்தை கொஞ்சம் பரிமாணத்தை ஏற்படுத்தி வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி இதையெல்லாம் அப்படி இப்போ தற்போதைக்கு என்ன தேவையோ அதை மாதிரி நாங்கள் மாற்றி பண்ணிட்டு வர்றோங்க. அதில் 1ஆம் கால் ஆட்டம், 2ஆம் கால் ஆட்டம், திருவு கால் ஆட்டம், அந்த ஸ்டெப்புகள் எல்லாம் வந்து அது ஆடிட்டே இருக்கிறவங்களுக்கு அது உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போது சார், மற்ற பகுதிகளில் தென் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற பகுதிகளிலையும் ஒரு இவ்வளோ பெண்களையும் இவ்வளோ ஆண்களையும் ஒரு கலைக்காக ஒருங்கிணைக்கவே முடியாது. கலைஞர்கள் ஒரு சில பேர் அதில் ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் வந்து அதில் பங்கேற்பாங்க. ஆனால் கொங்கு பகுதிகளில் ஒரு ஊரே சேர்ந்து அந்த ஆட்டத்தை கற்றுக்கிட்டு அரங்கேற்ற விழாவில் ஒரு 100-200 பேர் குழுவாக இருந்து ஒன்று சொன்னாப்பில் வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்று ஆடுறாங்க. இது மற்ற பகுதிகளுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழுது. இதை பற்றி இது எப்படிங்கன்னா, அந்த கொங்கு பகுதியிலே முதலெல்லாம் ஆண்களாகத்தான் இந்த வள்ளிகும்மி பழக்கொடி கும்மியில் ஆடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலத்தின் போலுது வேகத்தில் அவங்க ஓட்டத்துக்கு அவங்க ஈடுபடுத்து போக முடியாதனால பொருளாதார தேடி ஓடுற காலத்தில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு இரவு 1-2 மணி நேரம் நம்ம ப்ராக்டிஸுக்கு வர்றாங்க. நல்ல முறையாக எல்லோரும் ஒரே தெருவில் ஒரு 20-30 பேர் அல்லது ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வாத்தியார் ஆசிரியர் வர சொல்லி அதுக்குண்டான பயிற்சிகளை 1 மாத காலம் எடுக்கிறாங்க. நல்லா 1 மாத காலம் நல்லா எடுக்கிற போது அவங்க நல்லா அனுபவத்துக்கு கொண்டு தர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் அரங்கேற்றமாக வச்சு ஒரு சிறப்பாக நம்ம பெருசாக அதை வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு டீம் பழகியிருக்கிறாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அரங்கேற்றத்தை வச்சு சிறப்பாக பல ஆசிரியர்களை வர சொல்லி அந்த அரங்கேற்றத்தில் எல்லாம் கலந்துக்கிறோம். இப்போது இது எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா, இந்த ஊர் இந்த கோயிலில் ஒரு விசேஷம், நம்ம வெளியூர்லேருந்து ஆரை கூட்டிகிட்டு வர வேண்டியதில்லை, நம்ம ஊர்லேயே நம்ம பல நம்மளே நம்ம கோயிலில் நம்மளே ஆடலாம் அப்படிங்கிற ஒரு உன்னதமாக தான் இதை எடுத்துகிட்டு போனோம். இப்போ என்னாகுதுன்னா, இதே பழகாத இடத்துக்கெல்லாம் நொறுங்க கூப்பிட்றாங்க, அதனால் கோயில் விசேஷத்தில் கண்டிப்பாக கலந்துக்கிறோம். இன்னும் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும், அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவன் தகுந்தாற்போல் ஒரு 10 டீம் 5 டீம் 20 டீம் 30 டீம் இப்படி பழக்கி வச்சுருக்குறாங்க நொறுங்க. அதில் சிறப்பு
நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-17 டீம் பக்கமாக பழகியிருக்கிறோம். நாங்களும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து போயிட்டுருக்குறோம். சரிங்க சார். சார், இந்த கொங்கு பகுதிக்கு உண்டான அந்த கலாச்சார பாடல்களோட முக்கியத்துவத்தில் உங்களோட பங்களிப்பும் சிறந்து விளங்க எங்களோட சேனல் சார்பாக வந்து மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. இதேபோல் உங்கள் சேனலும் மென்மேலும் வளர எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். நன்றிங்க. நன்றி மக்களே.